Hi, welcome to Shruta's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பன்னீர் பாப்கார்ன்ஸ். யூஷுவலா பன்னீர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பன்னீர் வச்சு நிறைய ரெசிபிஸ் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலா பன்னீர் பாப்கார்ன்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பண்றது ரொம்ப ஈஸி தான். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வித்தவுட் நோ டிலே லெட்ஸ் கோ டு த வீடியோ. பன்னீர் பாப்கார்ன் செய்ய ஒரு மிக்ஸிங் பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு பெப்பர். சீசனிங்காக ஆர்கனோ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இட்டாலியன் சீசனிங் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பைன் ஃபேஸ்டாக பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த வித கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா கெட்டியாக கரைச்சிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு 250 கிராம் பன்னீர் பீசஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ண பீசஸே எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா டிப் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கூட்டாகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் பிரெட் க்ரம்ஸை வச்சுக்கலாம். அதில் இதை ஆட் பண்ணி எல்லா பக்கமும் திரும்பி பிரெட் க்ரம்ஸால கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் க்ரம்ஸையும் இந்த பன்னீர் கியூப்ஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபுல் பன்னீர் கியூப்ஸும் நல்லா கோட் ஆகும். லைட்டா கை வச்சு பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் வந்து பன்னீர் கியூப்ஸ் எல்லாம் நல்லா சூப்பரா இந்த மாதிரி கோட் ஆகும். இப்போ இதை தனியா பிளேட்ல வச்சிடலாம். இதே மாதிரி நான் எல்லா பன்னீர் கியூப்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இது கண்டிப்பாக மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்லேருந்து மினிமம் 1/2 அன் ஹவர் வரைக்கும் இது கண்டிப்பாக ஃப்ரீசரில் இருக்கணும். நீங்கள் இதை இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஜிப்லாக் கவரில் கூட போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு வேணுன்றப்ப நம்ம கிட்ஸுக்கு பொறிச்சு கொடுத்துக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆடோன்னு ஒவ்வொரு பன்னீர் கியூப்ஸாக எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதை பொரியிற அளவுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே வெளியெடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, சூப்பரா நம்மளோட பன்னீர் பாப்கார்ன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா கிறிஸ்பியா இருக்கு. நான் இதே மாதிரி அடுத்த பேட்சும் போட்டு எடுத்து வச்சுக்க போறேன். சூப்பரா இப்போ நம்மளோட பன்னீர் பாப்கார்ன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய்.